ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியில் நம்ம கடலைப்பருப்பு வறுவல் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம நைட்டு வந்து ஓவர் நைட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாங்க. மறுநாள் காலையில் நம்ம அதை வந்து ஃபுல்லாக வடிகட்டி வடித்தட்டில் ஃபுல்லாக வடிச்சிட்டு தண்ணியை நல்லா எடுத்துட்டு துணியை காய நல்லா ஃபுல்லாக உணர்த்தி விட்டுடலாங்க. துணியில் ஈரப்பதமெல்லாம் போயிடும் அதில் துணியில் போடுறதுனால. அதுக்கடுத்து எண்ணெயை காய வைக்கிறோம். காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு பொரிச்செடுக்கணுங்க. பொரிக்கிறது வந்து நம்ம வந்து வடிகட்டில் பொரித்தோம்னா ஒரே மாதிரி சவந்துடும், ஒரே மாதிரி ஈவனாக வருபடுங்க. தனியாக போட்டால் நம்ம வந்து எல்லாத்தையும் பறித்து எடுக்கிறதுக்குள்ள பாதி கழுவி போயிடும். அதனால் வடிகட்டிலேயே நீங்கள் வந்து பறுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆனால் கவனமாக செய்யணும். நம்ம வந்து வடிகட்டும் சூடாக இருக்கும், எண்ணெய் காய்ஞ்சதுனால பொறுமையாக நம்ம வந்து ஹேண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நல்ல உடனே அதே மாதிரி வீட அத்தனை கடலைப்பருப்பையும் போட்டுட்டு பொரிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கடுத்து வெள்ளைப்புடன் வச்சு வச்சுக்கணும், பெருங்காயத்தூள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், உப்பு மிளகுத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிரட்டணுங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை அதையுமே பொரித்து போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். வீட்லேயே நம்ம வந்து ஈஸியான ஸ்நாக்ஸு ஊறுற நேரம் மட்டும்தாங்க ஈஸியாக நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். வீட்லேயே நம்ம வந்து சட்டன் ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸு எல்லாருக்குமே பிடித்தமான ஸ்நாக்ஸு. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம் கிடையாது, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மிளகாப்பொடி கூட போட வேண்டாம், மிளகுக்குள்ளே போதுமானது, மைல்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ராவலிங்க்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நல்லா இருக்கும். வெளியே நம்ம வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா அது ஒரு திருப்தியாக இருக்கும். வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடணும். கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள்.